والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم الصبر بالإيمان وكما عليه الصلاة والسلام قل هل تبعيت مريبالك قل يا الله كي لا تقول الله هم يسانك سماء عنه قل هل تريبال محمد رسول الله صلى الله عليه وسلم أور الميدو أور هل بيبتت والدية ستية صحابة نلا وبرل قلقه الوالد قلية عام بالمسلمان مؤمنان அனைவர்களையும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்று நின்றவுமாக பெரியதுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிங்கிக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபையால மாதங்களிலேயும் சிறந்த மாதமாகிய ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கைகளை தொழுகி தொழுதுவிட்டு அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட நோன்பை அவன் எவ்வாறு பரிபூர்ண முறையில் கடைபிடிக்க சொன்னாலும் இந்த மனித சமுதாயங்களால் முடிந்த அளவிற்கு கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தையும் இந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய வாக்கியத்தையும் எல்லாம் தருவானாக. அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று யார் லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டாரோ அவர் எப்படி 1000 மாதங்களை விட சிறந்த இரவு 83 ஆண்டு காலங்கள் என்று வழங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா ஒரே இரவு மூலமாக கொடுக்க தயாராக இருக்கிறார். அந்த அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இணைத்திருக்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, சிங்கிக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த ஒற்றைப்படை இரவின் வாயிலாக நாம் பயணம் செய்து வருகிறோம். கடந்த வாரங்களில் அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மைய நேசித்தோம். அதற்குண்டான காரணம் என்ன? இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு காலம் இருந்தது, முகமது என்ற பெயரை கேட்டாலேயும் மக்களுடைய வாழ்க்கையில பிடிக்காத மக்கள் எத்தனையோ நபர் இருந்தார். இந்த ஊருக்கே நீ வேணாம், இங்க இனத்துக்கே நீ வேணாம் சொல்லக்கூடிய மக்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, எல்லா வீடுகளிலும் முகமது இருக்கிறார், எல்லா தெருக்களையும் ஒரு முகமது இருக்கிறார். முகமது வைக்கல அப்படின்னா அது வர்க்கத்தான வீடா இருக்கவே கலந்துருச்சு. அல்லாஹ் தஆலா இந்த தியாகத்தின் அடிப்பில கட்டமைக்க சர்வசாதாரணமான முறையில தோல்மத்தில் யார் பாலிக்கிறார்களோ வாழ்க்கை கடந்து செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா வரலாற்று சூடுகளில் இருந்து அழிச்சது தியாகத்தால் இருப்பார். தியாகம் செய்யாம அர்ப்பணம் இல்லாமல் ஒருபோதும் உயர்ந்த இலக்கை அடையவே முடியாது. அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த தியாகத்தின் காரணமாகத்தான் இங்க எல்லா வீடுகளையும் முகம்மது முகம்மது கூப்பிடும் தைரியமான முறையில களிமாக்களை வெட்ட வெளிகளில் சப்தமிட்டு உரக்க நம்மளால் சொல்ல முடியும். மக்களோட வாழ்க்கையில் சொன்னாலே மீதி உசுர் பல நபர்களுக்கு போய் அந்த சஹாபாக்கள் எல்லாம் தியாகம் செஞ்சதுனாலதான் அவங்களை அல்லாஹ்வுக்காக ஒரு முன்னுதாரணம் ஆகி வச்சு. எத்தனையோ மக்கள் அவங்க காலத்தில் வாழ்ந்தாங்க. எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா எல்லாருடைய சிந்தனையில போடுறதே கிடையாது. யார் இஹ்லாஸான முறையில நல்ல அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் தீனுக்காக வேண்டி தன்னைத்தானே யார் அர்ப்பணித்தார்களோ அவர்களைத்தான் கியாமத் நாள் வரை அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய செயல்களையும் தியாகங்களையும் பேச செஞ்சுவிடுகிறது. அந்த அடிப்படையில் இந்த தியாகத்துக்கு அடிப்படையான விஷயம் என்ன? பொறுமை. இப்ப நபியை நேசிக்கணும் அப்படின்னா நபியை பத்தி தெரியும்,
நபியை பத்தி தெரிஞ்சிருச்சு, நபியை பத்தி நம்ம நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சடா, நபியை மனசிக்க ஆரம்பிச்சு. இங்க அதிகமான மக்களுக்கு நபியை பத்தியே தெரியாது. யார் யாரோ நேசிக்கிறார், அதிகமான வலைதளங்களை பார்க்கக்கூடியது எனக்கு அந்த ரசிகர் பிடிக்கும், இவர் மீது நான் பிரியம் போட்டிருக்கிறேன், அவர் மீது பிரியம் போட்டிருக்கிறேன், இந்த விளையாட்டு துறையின் மீது நான் பிரியம் வச்சிருக்கிறேன். எல்லா நபர்களுக்கும் தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ சொல்றார். ஆனா அல்லாஹ் யாருக்கு பிரியப்பட சொல்றார், என்னை நீங்க பிரியப்படுங்க, என்னோட நபியை நீங்க பிரியப்படுங்க, என் நபியின் மீது நீங்க என்ன செய்ய பிரியப்படுங்க, என்னோட நபியை நீங்க பின்பற்றுங்க, என்னை பின்பற்றியது சமமாக என்பதாக அல்லாஹ் தன் திருமணம் சொல்லி காட்டும் போது இந்த சமுதாயம் யாரை பின்பற்ற சொன்னதோ, அல்லாஹ் யாரை பின்பற்ற சொல்கிறானோ, யாரின் மீது நேசம் வைக்க சொல்கிறானோ, அதெல்லாம் கடந்து இந்த உலகத்துல அற்பமாகக்கூடிய அல்லாஹ் குர்ஆன் பதிவு செய்வான். ஒரு காலத்துல ஒரு நேரத்துல ஒண்ணு இந்த உலகத்தை யார் நேசிக்கிறார்களோ உலகத்தை விட்டுட்டு அவங்க போயிருவாங்க, அல்லது இவங்களுக்கு உலகம் போய் இந்த உலகம் யாருக்கும் எப்போதும் நிரந்தரமாக இருந்ததே கிடையாது. இருந்து இருந்துச்சா அப்படின்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை ஆட்சி ஆட்சி செஞ்சா அவங்களுக்கு எல்லா நபிமார்களும் இப்படி பிரியப்பட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல அங்க பிறக்கணும்னு பிரியப்பட்டாங்க. அந்த நபி எங்க போனாங்க, இருக்கணுமா இல்லையா? என்றையாவது ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹால் படைக்கப்பட்ட மஹ்லூக்குகள் படைப்புகள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் போகும். அதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை எதிர்பார்க்கிறது இந்த மார்க்கத்திற்கு அடி தியாகம் சொல்றார். தியாகம் செய்யும் நம்முடைய தியாகம் என்பது இந்த உலகத்துக்காக மட்டும்தான். குடும்ப சந்தோஷமா தியாகம் செய்யும், என்னுடைய மனைவி மக்கள் சந்தோஷமான முறையில் இருக்கணும், நல்ல ஆடைகள் அணியணும், தியாகம் செய்யணும், என்னுடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் கண்ணியமான வாழும் பல பேர் இவரை கண்ணியமான அழைக்கணும் என்பதற்காக வாழ்நாள் முழுக்க குடும்பங்களுக்காக வேண்டி தியாகம் செய்யறமா இல்லையா? தியாகம் செஞ்சதுக்கு பின்னாடி கடைசியில என்னங்க மிச்சமாக வயசு போனதான் மிச்சம், அம்மாவா இல்லையா? துணியோட பொருள் என்ன செய்யறாங்க, குடும்பத்திற்காக வேண்டி ஒளியை ஒளி கல்லை செதுக்குவதை போன்று இந்த நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி தன்னை தானே செதுக்கி கொண்டு வருத்தி கொண்டு குடும்பத்திற்காக தியாகம் செய்யறோம். ஆனா இந்த உலகத்தில் அது முடிஞ்சது, வறுமையில ஒரு போர் வரமாட்டான். சொல்லி காமிச்சிருக்கோம் மரபின் எல்லாம் ஓடிடுவான், யாரும் யாரும் துணைக்கு வரவே மாட்டார், யாரோட சுமையும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சுமக்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது, ஏற்றுக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் யார் வேணாலும் பேசுற, நான் இருக்க என்ன உனக்கு, நான் இருக்க இங்கே உனக்கு, நான் இருக்க பாப்பா உங்களுக்கு, உங்களுக்கு என்ன கவலை? நண்பர்கள் சொல்லலாம், மனைவிமார்கள் சொல்லலாம், நான் பெற்ற இந்த பிள்ளைகள் சொல்லலாம், இதுவரை நீங்க சொல்லுவாங்க சிந்திச்சு பாருங்க, நம்ம கண் மூடுற வரைக்கும் சொல்லுவோம். அடக்கம் செய்ததுக்கு பின்பாக கொஞ்ச நேரம் அணுகுவாங்க, கையை எல்லாரும் துவா செய்வாங்க, அந்த மையவாடிய மன்னரைய விட்டு வெளியே வந்ததுக்கு பின்னாடி சர்வசாதாரணமான முறையில பிற மக்களை போட்டு மாறிடுவாங்க. வீடுகளில் எதையாவது விசேஷமான நேரங்கள்ல நம்ம சிந்தனைகள் பாப்பா இருந்தா நல்லா இருக்குமே, உமா இருந்தா நல்லா இருக்குமே, அப்பா இருந்தா நல்லா இருக்குமே என்ற அடிப்படையில கொஞ்ச நேரம் சிந்திப்பாங்க. அதுக்கு பின்னாடி கண்ணீர் துளிகளோடு கடந்து போயிடுவாங்க. ஆனா அந்த குடும்பங்கள் ஒன்னே ஒரு செய்தியை மறக்க மாட்டாங்க, இந்த குடும்பத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செஞ்சுட்டாங்க, அர்ப்பணிச்சாங்க, தியாகம் செஞ்சாங்க. அத்தனை ஆண்டு காலங்கள் வெளிநாடுகள்
எல்லா வழக்கங்களும் வந்தாங்க.
யோசிக்கிறியா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நெசிக்கக்கூடிய தாய்மார்கள் விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் குரால அதிகமான இடங்கள்ல பதிவு செய்வது பொறுமையாக இருங்க. அல்லாஹ் பொறுமையாளர் கட்சியை கொடுக்கிறார். பொறுமையுடன் அல்லாஹ்வின் உதவி தேடுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளருடன் இருக்கிறார் என்பதாக பல இடங்கள்ல அல்லாஹ் குரான் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க பொறுமையாக இருங்க. ஏன் நீங்க செஞ்ச கோபம் பண்ணீங்க? அல்லாஹ் கேட்கிறார். நீங்க ஆராய்ச்சி பார்க்க ஆராய்ச்சி பார்க்க வேண்டாம், குரான் நீங்க ஆராய்ச்சி பார்க்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் தன்ன செய்யறாங்க. பல இடங்கள சொல்லிருக்காங்க. நபி சொல்லுவாங்க, இந்த பொறுமை இருக்குது, அஸ்ஸபர் இஸ்முல் ஈமான், பொறுமை ஈமானின் பகுதி. ஒரு பார் இப்படி சொல்லுவாங்க, கிட்டாபுல் எழுதுறாங்க, இந்த நோபடி மாதம் என்பது பொறுமைக்கான மாதம். அது ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலி கொடுக்கிறார். இந்த பொறுமைக்கான மாதத்துல அல்லாஹ் என்ன கூலி கொடுக்கிறார் அவருக்கு? அல்லாஹ்வே கூலியா மாறி. இந்த பொறுமையாக இருக்கிற காலையில ஆரம்பிச்சு பசி எடுக்கும் போது கடுமையா கோபம் வருமாறா, கடுமையா கோபம் அதெல்லாம் தாங்கி கொண்டு அல்லாஹுக்காக பொறுமையா இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வே கூலியாக மாறுகிறார் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. தெரிஞ்சுக்கூடிய எல்லா நிலையானது பொறுமை என்பது மூன்று விதங்களை கட்டமைக்கப்படும். பொறுமை மூன்று விதங்கள். முதலாவது பாவங்கள் செய்கிறோம். பாவங்கள் சில பழக்கமாயிரும். இந்த பழக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு பின்னாடி அதை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். அதை செய்ய மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மனிதர் வந்து மதுபானம் குடிக்கக்கூடியவராக இருக்கார். அவர் திருப்தி வந்துட்டார். சுற்றி உள்ளவங்களா பாருங்க, அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். அதை பற்றி என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவருடைய கடந்த காலம் சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் அந்த மனிதனுக்கு இப்படியே தோன்றும், நம்ம அப்படியே இருந்திருக்கலாமோ, இப்படி மாறலாம் இந்த மாதிரி பேசுறாங்க. அவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இப்படி இருந்திருந்தா யாருமே பேசிக்க மாட்டாங்கல்ல. பேசி 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 அந்த மனிதர் பாவம் செய்ததிலிருந்து பாவத்தை மறுபடியும் செய்வதிலிருந்து தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையாக பாவம் செய்வதென்று பொறுமையாக இருக்கும். அல்லாஹால் தடுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து செய்யாமல் பொறுமை காப்பது இது மிகப்பெரிய விஷயம். எல்லா நபர்களும் செய்யவே முடியாது. அல்லாஹ் யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரோ அந்த நபர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க? பாவம் செய்ததிலிருந்து அல்லாஹால் தடுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்தும் செய்வது என்ன செய்வாங்க? பொறுமையாக இருப்பாங்க. இது முதலாவது கொடுத்தார்கள். இரண்டாவது தொடர்படியாக நன்மையை செய்வதற்காக பொறுமையாக இருப்பான். தொடர்ந்து இது ஃபுல்லா நம்முடைய சுய சொந்த முயற்சி காரணமாக செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் தன்னால் செய்ய வாய்ப்பு கொடுக்கிறான். இரண்டாவது கூட்டத்தார்கள் யாரு? தொடர்படியாக நன்மை செய்வதற்காக வேண்டி பொறுமையாக இருக்கக்கூடியவங்க. மூன்றாவதாக சோதனை மீது பொறுமையாக இருப்பது. கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லதாக இந்த சோதனை இருக்குது. சோதனையுடைய காலகட்டங்கள்ல மனிதன் மனிதனாக இருக்கிறதே கிடையாது. இதுக்கே நீங்க எவ்வளவு கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கஷ்டத்துக்கு கூட
இருக்கக்கூடிய ரப்பத்தை வச்சு மனிதனை இரண்டாக பிளந்தாங்க. இது அவருக்கு என்ன செய்ய, இந்த சோதனாவுக்கு கலிமா விட வைக்கிறார். ஈமான் மீது, இஸ்லாத்தின் மீது, அல்லாஹ் மார்க்கத்தின் மீது உறுதியாக இருக்க செஞ்சிச்சு. இன்னொரு மனிதர் என்ன செஞ்சாங்க, இரும்பு சீப்புகளால, இரும்பு சீப்பால எலும்புகள் தெரியக்கூடிய அளவிற்கு காயப்படுத்தினாங்க. அந்த மனிதர் அவ்வாறே சிவி 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 நோய்களை செஞ்சு அப்படி கொலை செஞ்சார். அந்த மனிதருக்கு அந்த சோதனை என்பது பெருசாக தெரியும். அந்த சோதனையை அல்லாஹ் மீது முழுமையான முறையில் நம்பிக்கை வச்சார். அல்லாஹ் கண்டிப்பாக பொறுமைக்கு பின்பாக நல்ல தற்கொலை கொடுப்பான் அப்படின்னு அந்த மக்கள் விளைவி வச்சிருந்தாங்க. அந்த நோய்வினை வருவதற்கு முன்பாக, அவர்களோட சோதனை வருவதற்கு முன்பாக, நீங்க சும்மா சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி அவ்வாறு உதவிட்டு கேட்கிறீங்கள, நீங்க சிந்திச்சு பார்க்க சொன்ன ரவி அவர் கண்ணியத்திற்கு உங்களோட வாழ்க்கையில என்னதான் சோதனைகள் நடந்தாலும் நமக்கான பார்வை இருக்கணும். முதலாவது நான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கட்டளைகள்ல ஏதாவது நான் குறை வைத்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை செய்வதற்கு அந்த கட்டளைகளை பரிபூர்ணமான முறையில் செய்வதற்கு உணர்த்துவோம். காரணம் என்ன, ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அல்லாஹ் தன் திருமண சொல்லி காட்டுமா, நீ எல்லாம் எல்லாரும் அடிமையாக
என்ன செய்யறதில்லைங்க, நம்பிக்கையால வாக்குறுதியை கொடுக்கல. மார்க்கத்திற்கு யார் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹால சிறந்த தியாகத்தை கொடுக்க, சிறந்த நன்மையை கொடுக்கலாம், இந்த பொறுமைக்கான கூலியை கொடுக்கலாம். மக்கள் நல்லாவே தெரியும், உதவியா உடன்படிக்கும் மக்களும் மதினாக்கு போயிட்டாங்க. நீண்ட காலங்களாவது சஹாபாக்களுக்கு ஆசை, பிறந்த மண்ணை பார்க்கணும், சொந்த பந்தத்தை பார்க்கணும், பிள்ளைகள் ஒன்று வந்துட்டாங்க, மனைவி ஒன்று அங்கே போயிட்டாங்க. நீண்ட காலத்துக்கு பின்னாடி நம்பிட்டு போய் கோரிக்கை வைக்கிறாங்க, யார் சொல்லலாம் இந்த ஆண்டாவது நம்ம உரா செய்ய போகலாம் என்று கோரிக்கை வைக்கும் போது அபியோக்க போகலாம்னு சொல்லிட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம சொந்த ஊருக்கு போகணும், வெளிநாட்டிலிருந்து வருஷம் முடியும் போது அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு பின்னாடி சந்தோஷமா இல்லையா, உங்க பிள்ளையை பார்க்க போறோம், உங்க குடும்பத்தை பார்க்க போறோம், உங்க சொந்த ஊரை பார்க்க போறோம், அந்த சந்தோஷத்திற்கு இந்த உலகத்தையும் கொடுத்தா வீடா உடம்பு சந்தோஷப்படுமா இல்லைங்களா. ஒரு வருஷத்துக்கு பின்னாடி, ஒரு வருஷத்துக்கு பின்னாடி குடும்பத்தை பார்க்க வரும்போது நம்ம ஓடுன்னு சொல்றாரு, நீ 2 லட்சம் வச்சுக்க, ஆனா ஊருக்கு போகாத சொன்னா கேட்க இருக்குமா, நம்ம உங்க சரியா வச்சுக்க, எனக்கு குடும்பத்தில் பார்க்கணும் தெரிஞ்சிடும். அந்த மக்கள் உம்ரா செய்வதற்காக வராங்க, மக்களுக்கு காப்பீர்கள் இடையில வந்து தடுத்துட்டார், இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது, மக்களுக்கு நீங்க வரக்கூடாது, உம்ரா செய்யக்கூடாது. அப்ப சில தீர்மானங்கள் போடுறார், தீர்மானங்கள் எல்லாம் மக்காவாசிகளுக்கு சாதகமா இருக்கு, ஒன்னு கூட முஸ்லிம்களுக்கு சாதகமாக இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் மக்களுக்கு மக்காவாசிகள் நபிக்கிட்ட என்ன தீர்மானம் போட்டாலும் நபி அவங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுறார். சஹாபாக்கள் கடுமையா போகப்படுறாங்க, நபியை எதுவுமே பேச மாட்டேங்கிறார். நம்ம உண்மையா பார்க்கறதுல தான் இருக்கிறோம், அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட பார்க்கறதுல தான் நம்ம இருக்கிறோம். இப்படி இருந்தும் கூட பக்கத்து காப்பீர்கள் அல்லாட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அவருக்கு எதிராக இருக்கிறாங்க, நபிக்கு எதிராக இருக்கிறாங்க. அந்த மக்கள் சொல்லும் போது நபியே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சஹாபாக்கள் கடுமையான மனம் வருத்தம், இதில் கூடுதலாக அமரலி அல்லாஹ் அவங்க கடுமையாக போக மாட்டாங்க, நபிக்கு வாக்குவாதம் பண்றாங்க, எதுவுமே பேசுது. மனைவிட்டு போனாங்க, சஹாபாக்கள் தோல் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, திரும்பி வளைய மாட்டேங்கிறாங்க. என்னது பண்றது, மனைவி சொன்னாங்க நீ மொட்டை அடிச்சுட்டு இன்சா வந்துடு, சஹாபாக்கள் உங்களுக்கு பிடித்துள்ளதே வந்துடுவான். மனைவி சொன்ன ஆலோசனை படி செஞ்சாங்க, எல்லா சஹாபாக்கு பின்னாடி வந்துட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த பொறுமையின் காரணமாக கிச்சிரி 8 என்ன செய்ய நல்லா இருந்தாரா, காபத்துள்ளா பக்க வெற்றி கொள்ள வச்சு வெற்றி கொள்ளப்படும். அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி என்னங்க, நிரந்தர வெற்றி. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் முதலாவதாக யார்கிட்ட வரணும், அல்லாஹ்கிட்ட வரணும், அல்லாஹ்கிட்ட பேசு. உங்களுடைய கவலைகள் சம்பந்தமாக, கஷ்டங்கள் சம்பந்தமாக யாரையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நபர்களும் பேசு. நான் யார்கிட்ட பேச மறந்துடும், உங்களோட கஷ்டங்களை யார் போக்குவானோ, உங்க சோதனைகளை யார் நீக்குவானோ, அவனிடம் பேச வேண்டியதெல்லாம் யாருக்கிட்ட பேசுறோம். நம்மை போன்று சர்வசாதாரணமாக உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லி அதன் மூலமாக நம்முடைய நமக்கு என்ன செய்யுங்க, ஆறுதல் தருவோம். ஆனா யாரும் யார்கிட்ட ஆறுதல் தருவோம், படிச்ச நம்முடன் தருவோம். எல்லா அறிவாளர்களும் உங்க வாழ்க்கையில ஏற்பட கஷ்டங்களுக்கெல்லாம் முதலாவதாக யார்கிட்ட போனாங்க, அல்லாஹ்கிட்ட போனாங்க. சஹாபாக்கள் அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் பின்னாடி அந்த கஷ்டங்கள் இருந்து பாதுகாப்பு யாருக்கு போனாங்க. நம்மள மாதிரி சஹாபாக்கள் போய் சொல்லி கேட்டாரு, அதே நான் ரப்பட போனாங்க, நம்பிக்கை வச்சாங்க, என்னுடைய ரப்பு எனக்கு சரியான தீர்வு கொடுப்பான், சரியான வெற்றியை கொடுப்பான், சூழ்நிலை மாற்றக்கூடியவன் அல்லாஹ் தான், அல்லாஹ்கிட்ட போனாங்க. அல்லாஹ்வுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா சோதனைகளையும் நீக்கி வச்சா பிற்காலத்தில் மிகச்சிறந்த மனிதர்களாக யோகத்தில் சகாபாக்கப்பட்டார். கிணத்திற்கிறார்கள் சொல்ல நோக்கம் என்னதான், தியாகத்தின் அடிப்படையில் தான் வாக்கு கட்டப்பட்டுச்சு. இத்தனையோ சகாபாக்கள், இத்தனையோ நபிமார்கள் இந்த அல்லாஹ்வுடைய வாக்கத்தில்
காட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார், நோய்மை செய்யப்பட்டிருக்கிறார். அப்பெல்லாம் பொறுமையா இருந்ததுனால மார்க்கம் நம்மளுக்கு வந்தது இல்ல அப்படின்னா நல்லா பார்த்தா இதே மாதிரி எத்தனையோ வரலாறு சொல்லிட்டு போ, ஏதோ கேட்டோம் ஏதோ பேசணும் அப்படி இல்லாம உலமாக்கள் சொல்லுவாங்க சொல்லக்கூடிய செய்திகளை இப்படி நீ தெரிஞ்சுக்கணுமா, என் வாழ்க்கையில இதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக, இந்த மாதிரி நியத்து வச்சாலும் எல்லாம் ஒன்றாவது ஒரு நாள் அந்த சேர்ந்த நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பை தருவோம். நம்ம நியத்தை வைக்கணும், நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசையப்பட செய்ய முடியுமா? செய்ய முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல சமைக்கணும் அப்படின்ற ஆசை வச்சாதான் நம்ம தட்டுல நல்ல உணவு அவங்க ஆசைய வைக்கணும். உணவு சமைப்பதற்கு பிரியமே படல, கடைசியில் வரதாக கட்டிடும் தண்ணியில சோத்து தண்ணி குடிச்சுட்டு நினைச்சு பிரியாணி இதை அஞ்சு பேர் நம்ம நல்ல சாப்பிட கெனித்துக்கு நல்லா நல்லா மரத்தை கொடுத்து அதுக்குள்ள இருந்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னாங்க.
பேசிடுறோம், இதை கேட்டுருவோம், அதற்கு அவர் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு பேக் கேட்டேன் இல்லை தலா அனைவருக்கும் தருவாராக.